தமிழகத்தில் வரும் ஜனவரி 31 வரை தளர்வுகளுடன் கூடிய பொது ஊரடங்கை நீட்டித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ நிபுணர்கள், பொது சுகாதார வல்லுநர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோருடன் மேற்கொண்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற பகுதிகளில் சமுதாயம், அரசியல், பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சாரம் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சம் 50% இருக்கைகள் அல்லது 200 நபர்களுடன் இந்த கூட்டங்கள் நடைபெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் நேர கட்டுப்பாடுகளை தளர்த்தி வழக்கமான நேர நடைமுறைகளை பின்பற்றவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கல் அன்று அனைத்து கடற்கரைகளில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. உருமாற்றம் பெற்ற கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கான இ பதிவு நடைமுறை தொடரும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களுக்கு மட்டும் இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. திரைப்படம் மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகளில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பணி செய்யும் நபர்களின் எண்ணிக்கைக்கு உச்சவரம்பின்றி பணி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.